ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஐடியால இருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்பெனி என்னெல்லாம் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஐடியாவை தான் வச்சிருப்பாங்க. அந்த ஐடியாவை அவங்க ப்ராடக்டா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு, ப்ளஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கு, என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ தட் நிறைய பேருக்கு வந்து உங்களோட கரியர்ல நீங்க என்ன ரோலுக்கு போகலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நம்ம உள்ள போகலாம். ஸோ உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணும் இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்னா லைக் இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்கும். ஸோ நம்மளோட மார்க்கெட்ல போய் பார்ப்பாங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா அதை யார் யூஸ் பண்ண போறா, கஸ்டமருக்கு அது பிடிக்குமா இல்லையா, இல்லை மார்க்கெட்ல ட்ரெண்ட்ல அது இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஆப் பண்ண போறேன், இல்லை ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆப் பண்ண போறேன், இல்லை ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் பண்ண போறேன் அப்படின்னா அதை யார் யூஸ் பண்ணுவா அப்படின்ற அந்த டார்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்னா நிறைய ஆன்லைன்ல சீரீஸ் பார்க்குறவங்க, ஸ்விக்கினா நிறைய ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ் யாரு, அவங்க எவ்வளோ இதை கன்சியூம் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க வருவாங்க, அவங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சப்போர்ட் தேவைன்னா என்னெல்லாம் லாங்குவேஜஸ் வேணும், அந்த மாதிரிலாம் வந்து ரிசர்ச் எடுப்பாங்க. ப்ளஸ் இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டில் அது வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பேசிக்காக ஃபஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஓரளவுக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்டோட ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மாதிரி ஃபீச்சர் நம்ம யூனிக்காக தரணும், எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு போட்டியாக கொண்டு வந்தால் என்ன மாதிரி ஃபீச்சர் யூனிக்காக தரலாம். இப்போ ஸ்விக்கி இருந்துச்சு, அப்புறம் ஜொமேட்டோ வந்தா, இல்லாட்டி ஜொமேட்டோ இருந்தா ஸ்விக்கி வந்தா, அப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஒருத்தன்ல இருந்து இன்னொருத்தன் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நீட்டாக வந்து சர்வே வாங்க முடியும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்டோட ஸ்ட்ராட்டஜி பிளானிங்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க, இன்ஜினியர்ஸ், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டிசைனர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண. பட் அடுத்த ஃபேஸ் இதுதான். ஸோ லைக் எப்படி பண்ணலாம், நம்மளோட மொபைல், அதாவது நம்மளோட மொபைல் வந்து இல்லை நம்மளோட ஆப் வந்து எப்படி இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டிவைசஸில் சப்போர்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆட் ரன் பண்ணாமல் ஃப்ரீயாக கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஐடியாஸ். ஓரளவுக்கு இப்போ எனக்கு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்பை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் யார் இருப்பா, டிசைனர் இருப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூசரோட பர்சனாக ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் வந்து நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், லைக் பட்டன் எங்கே வச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா, யூசர் ரிசர்ச், இட்ரேட்டிவ் டிசைன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நான் வந்து உங்களுக்கு புரியணுமேட்டு எளிமையாக தமிழில் சொல்லிட்டுருக்கேன், பட் அதுக்கு பின்னாடி எல்லாம் டெக்னிக்கலாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் சும்மா ஸ்லைடில் காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் சொல்கிறேன். பேருக்கு ஒரு டிசைன் ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிசைனை கொண்டு போய் டெவலப்பர்ஸ்ட்ட கொடுத்து டெவலப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து நம்ம கண்ணில் பார்க்குற யூஐ டெவலப் பண்ணுவாங்க, பேக் அண்ட் வந்து டேட்டா பேஸ் ஏபிஐ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணிடுவோம் கரெக்டாக. இப்போ டெவலப் பண்ண ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் ஏதாவது பக் இருக்கா, இஷ்யூ இருக்கா, ஒர்க் ஆகுதா, எல்லாமே ஆப்டிமைஸ்டாக இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு, டெஸ்டிங்கும் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்லைனில் கொண்டு போய் போடுவாங்க. எது எது எங்கன்னா, இப்போ நம்மளோட ஆன்லைன்லனா லைக் ஏதாவது டொமைன் வச்சு, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போகணுன்னா என்ன பண்ணுவீங்க, facebook.com போட்டிங்கன்னா வரும், இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய் போட்டிங்கன்னா என்ன வரும் வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செட் பண்ணுவாங்க, அதுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம ஆப்பை யாராவது ஹேக் பண்ணுறானா இல்லையா, இல்லை செக்யூராக தான் இருக்கா, இல்லை யாராவது அட்டாக் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கோடிக்கணக்கான யூசர் ஆப்பை யூஸ் பண்ணிட்டானா எல்லாருக்கும் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ இது வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு, இது இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் லான்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ஒரு புது வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம், புது ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியாஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லாட்டி விளம்பரம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிரும், அந்த பர்டிகுலர் டார்கெட் யூசர்ஸ்க்கு போய் அது தெரியும், அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பேசிக்காக என்ன நடக்கும்னா, ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வச்சு லைக் அதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த ஆப்பில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் ரிவ்யூ வாங்க, மறுபடியும்
பக் ஃபிக்ஸ் பண்ண, மறுபடியும் புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ண நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு ஐடியா இருக்கு, அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றி ஆன்லைனில் கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் இதுதான் வந்து ஒரு கம்பெனியில் ஆவரேஜாக நடக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஓவர் வியூ, மேலோட்டமாக நடக்கிற லைக் ஹை லெவல் ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் நடந்து தான் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வரும். இதில் வந்து அஸ் அ டெவலப்பராக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் ரோல் இருக்குது, ஒவ்வொரு ஒரு டெவலப்பரும் பர்டிகுலராக என்ன பண்ணுவான், நம்மளுக்கு எந்த இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட கரியரில் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ ஒரு டெவலப்பர்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். லைக் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயத்தில் நல்ல குவாலிட்டி இருக்கணும், கொலாபரேட் பண்ணணும் எல்லாருக்கூடையும், எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் இருக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதில் வந்து இருக்க ஒரு ஸ்டார்டிங் ரோல் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது, நான் தான் கிளைண்ட்டு, இல்லை எனக்கு தான் ஒன்று தேவை. இப்போது சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னு கேட்பேன். ஸோ கரெக்டாக அவங்க வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லி பண்ணுவாங்க வீடு. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவை, இல்லாட்டி ஒரு ஆப் தேவை அப்படின்னா ஒரு யூஸருக்கு அவங்க வந்து யாரை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியில் ஃபஸ்ட் அவங்களோட நீட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணுறது யாருனா ப்ராடக்ட் மேனேஜர். இவங்க தான் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை பண்ண எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ ரிசோர்ஸ் தேவை, லைக் எவ்வளோ பணம் செலவாகும், இந்த மாதிரி நிறையா பேசிக் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. இவங்க என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களோட டே டு டே ஒர்க் என்ன அப்படின்றதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஜாப் ரோல், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போனாலும் கண்டிப்பாக அங்கே வந்து பிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ ஒரு யூசர் கிட்ட இருக்க ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட இருக்கும். இன்கேஸ் யூசர் இல்லை அப்படின்னா எங்கேருந்து வரும்னா சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ, சிஎஃப்ஓ அந்த மாதிரிலாம் டாப் லெவலில் இருக்காங்கள ஒரு கம்பெனியோட லீட், அவங்ககிட்ட இருந்து இருக்க ஐடியாலாம் வந்து இவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. இவங்க ஐடியாலாம் யோசிச்சு பிளான்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க யார்கிட்ட கொண்டு போவாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்றது ஒரு ரோல். ஸோ இந்த ரோலில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆப் வந்து இந்த மொபைலில் எப்படி இருக்கணும், இந்த வெப்சைட்டில் எப்படி இருக்கணும், லைக் எப்படி காமிச்சா நல்லாயிருக்கும், என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு ஃபாண்ட் வைக்கணும், இல்லை ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும்னா அது என்ன சைஸில் இருக்கணும், ஒரு இமேஜ் வச்சா அது என்ன சைஸில் இருக்கணும், அது எங்கே வைக்கணும், இந்த மாதிரி மைன்யூட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபோட்டோஷாப், ஃபிக்மா இந்த மாதிரிலாம் நிறையா டிசைன் டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு வந்து டிசைன் பிடிக்கும், இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு ஆப் பண்ணலாம். இல்லை எனக்கு கம்யூனிகேட் பண்ண பிடிக்கும், எனக்கு நல்ல பிளானிங் வரும், அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ப்ராடக்ட் மேனேஜர் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ரோலில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் யூஐ யூஎக்ஸில் இருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட்லி வந்து கோடிங் ஒர்க் இருக்காது, இந்த மாதிரி லைக் அதர் ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசைனர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் எல்லா விதமான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கணும். புதுசாக நாளைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கூகுள் வந்து ஒரு புது ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் டிசைன் பண்ணி தரணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கம்பேட்டபிலிட்டி கொடுக்கணும், அதுதான் டிசைனரோட வேலை. நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா டிசைனர், ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் டிசைன் போட்டு கொடுத்துருவான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ கிட்டத்தட்ட சிம்பிளாக உங்களுக்கு புரியணும். அந்த ஃபோட்டோவை கோடை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு வெப்சைட்டாகவோ இல்லை ஆப்பாகவோ மாற்றணும் அப்படின்னா அதுக்கு யார் தேவை அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தேவை. அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து கோட் அடித்து ஒரு அப்ளிகேஷனாக மாற்றுவார். ஸோ இவங்க அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சிம்பிளாக. இதுக்கு இவங்க வந்து நிறையா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, மெயினாக வந்து HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ரெண்டு ரோல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கே இருக்காது, எனக்கு வந்து கோடிங்கே பிடிக்காது அப்படின்றவங்களாம் நீங்கள் அந்த மாதிரி ரோல்ஸ் போகலாம். இல்லை எனக்கு கோடிங் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரோலுக்கு நீங்கள் வரலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து 70% வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிசைனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் யாரை கேட்பீங்க அப்படின்னா டிசைனர்கிட்ட போய் கேட்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் இப்படி இருக்குது, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், இந்த மாதிரி ஏதாவது டவுட்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஒரு ப்ராடக்ட் மேனேஜரை தான் கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா
டிசைனர் டீம் ப்ராடக்ட் மேனேஜர் டீம் கொலாபரேட் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. இல்லை அவன் டிசைனர் வந்து ஒரு டிசைன் போட்டு கொடுத்தான் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்னா நம்ம தான் அவங்ககிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்டர்னேட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பார்ப்பா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இவரோட வேலை வந்து எப்படி இருக்குன்னா 70% வந்து போர்டு அடிக்கிறது, ஒரு 30% வந்து டிசைனர்கிட்ட பிஎம்கிட்ட பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டேன். பட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை அப்படின்னா மெயினாக சம் டேட்டா தேவை. அந்த டேட்டாவெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% கோடு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பர் வந்து ஒரு 80% கோடு. பிகாஸ் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கண்ணால் பார்க்குற டிசைனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு கோடிங் ஸ்க்ரீனை பார்த்து கோட் அடிச்சுட்டே இருக்க வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு. 80% இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவாங்க. இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு தேவையான டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏதாவது டேட்டா தேவை. இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபோட்டோ அனுப்புறீங்க, வீடியோ அனுப்புறீங்க, சாட் மெசேஜ் அனுப்புறீங்க. இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் அதுலன்னு ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் ஒரு டேட்டா பேஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஏபிஐ மூலமாக அந்த டேட்டாவை அவங்களுக்கு தரது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு ஆப்பில் போயிட்டு ஏதோ சர்ச் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியில் போயிட்டு நான் ஃப்ரைட் ரைஸ்னு சர்ச் பண்ணேன்னா என்ன ஆகும்? என் பக்கத்தில் இருக்க கடைகள், அதாவது என் லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் என்னெல்லாம் கடை இருக்கோ எந்த கடையிலலாம் ஃப்ரைட் ரைஸ் இருக்கோ அந்த கடையை மட்டும் ரிட்ரீவ் பண்ணி வந்து தருது. ஸோ அந்த மாதிரி தான் வேலையெல்லாம் யார் பார்ப்பா? அந்த பேக் அண்ட் டெவலப்பர் பார்ப்பாங்க. நான் ஒரு குவெரி அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த குவெரியை போய் டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி அதை ஒரு ஏபிஐ மூலமாக தருது. இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பார்ப்பா? பேக் அண்ட் டெவலப்பர். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து லைக் நானும் வந்து கோடிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து ரொம்ப லாஜிக் ஓரியன்டாக நிறையா பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோட வேலை இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரும் பேக் அண்ட் டெவலப்பரும் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பேக் அண்ட் டெவலப்பர் ஒரு டேட்டா தருவார், அந்த டேட்டாவை பார்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஓகே இந்த டேட்டா நல்லாயிருக்கு இதை வச்சு நான் ஆட் பண்ணலாம் ஓகே பாரு, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து எனக்கு வந்து இதை வந்து தனி ஏபிஐயில் போட்டு கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லைக் பிஎம்கிட்ட போயிட்டு நீங்கள் இதுக்காக கேட்டிருக்கீங்க, இதுக்கு நான் ஒரு புது டேட்டா செட் கிரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடக்கும். மோஸ்ட்லி டிசைனருக்கும் பேக் அண்ட் டெவலப்பருக்கும் அவ்வளோவா டச் இருக்காது சம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பர் வந்து ஒரு 80% கோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 20% தான் வந்து கம்யூனிகேஷன் அந்த மாதிரிலாம் அதர் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோட மெயினான ரோல். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர் இது ரெண்டில் நீங்கள் எதை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி கோட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு வேலையுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டர். ஸோ டெஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்கள வந்து அஃபீஷியலாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கியூஏ குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் லோக்கல் எம்ப்ளாயீஸ் அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஸ்டிங் இல்லை டெஸ்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா பிஎம் கொடுத்த ப்ராடக்டை யூ டிசைனர் டிசைன் போட்டார், ஃப்ரண்ட் ஹெண்டும் பேக் ஹெண்டும் சேர்ந்து அதை ப்ராடக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்னா ஒரு ப்ராடக்ட் கிடச்சிடும், அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்டை கீழே போட்டு உருட்டி லேண்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து நம்ம அப்ளிகேஷன் பிரேக் ஆகுதா இல்லையானு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேட்டா அனுப்பிச்சு ஏதாவது பண்ணி உடையுதா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கியூஏயோட வேலை. கியூஏயோட வேலையே என்ன அப்படின்னா நம்ம பண்ண அப்ளிகேஷன் எங்கேயுமே பிரேக் ஆகக்கூடாதுன்றத மைண்டில் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 wire இருக்குது அப்படின்னா எல்லா வயரும் உருவிட்டு மாற்றி மாற்றி சொருகிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கோடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஷுவலாகவும் லாஜிக் வைஸும் நம்ம அப்ளிகேஷன் கரெக்டு தானா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டிசைனரோட பிளானை பார்த்துட்டு டிசைனர் போட்ட பிளானில் தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வெப்சைட் பண்ணியிருக்கானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதில் காட்டுற டேட்டாவெல்லாம் பேக் அண்ட் டெவலப்பர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது லாஜிக் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சர்ச் பண்ணேன்னா என்னோட ஆப்பில் ஃப்ரைட் ரைஸ் தான் வருதா இல்லை வேறு ஏதாவது வருதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணிட்டு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் பண்ணதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. இது ஏதாவது பக் இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ண பக் அகெயின் ஃப்ரண்ட் ஹெண்டோ பேக் ஹெண்டோ சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதை அகெயின் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும். ஃபைனலாக வந்து கியூவே வந்து ஓகே நீ பண்ண அப்ளிகேஷனில் எந்த பக்குமே இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஃபேஸ்க்கு போக முடியும். ஸோ இந்த கியூஏ ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% கோடு 50% கோட் அடிக்க தேவையில்லை. எனக்கு வந்து கொஞ்சம் கோட் அடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் லைக் பாதி நேரம் கோட் அடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணலாம்னா கியூஏக்கு வரலாம். கியூஏல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த மாதிரி அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி அவங்களோட வேலையா இருக்கும். பட் ஒரே அப்ளிகேஷனை திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ண கடுப்பாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கோடிங் நாலேஜ் வந்து பைத்தான் இல்லாட்டி வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எழுதி ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மேனுவலாக போய் ஒன்றுனா டெஸ்ட் பண்ணுறது மேனுவல் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பண்ணுறோன்றதில் சின்ன சின்னதாக ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதி ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கியூஏக்கும் வந்து சம் கோடிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் கியூஏவாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% ஆச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் 50-50 வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கியூஏ வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ரோல் இருக்குது அப்படின்னா டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. ஸோ இப்போ வந்து டெவலப் பண்ண ஆப்பில் எந்த பக்குமே இல்லை, கியூஏ வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கியூஏ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆன்லைனுக்கோ இல்லை ப்ளே ஸ்டோருக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அனுப்பணும். அந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னா டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர்னு சொல்கிற ஒரு பர்சன் பார்ப்பாங்க. இந்த டெவ்ஆப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரோல். ஸோ இந்த ரோலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை எடுத்து அதை ஆன்லைனில் எங்கேயாவது டெப்ளாய் பண்ணுறது. ஸோ அதுதான் அவங்களோட வேலை. டெப்ளாய் பண்ணிட்டு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்குது அவங்க வேலை. லைக் எதுலேயும் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா அது ஏன் பிரேக் ஆச்சு அதை மானிட்டர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்னா டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர். ஸோ இவங்க தான் வந்து லைக் நம்மளோட யூசருக்கும் நம்ம அப்ளிகேஷனுக்கும் நடுவில் இருக்க ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு facebook.com தட்டினீங்கன்னா அது ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது திடீர்னு எங்கேயாவது பிரேக் ஆகும். ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா யாரை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க? டெவ்ஆப்ஸ் தான் பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லலாம் டெவ்ஆப்ஸ். ஸோ டெவ்ஆப்ஸ் வந்து நம்ம பண்ண அப்ளிகேஷனை எடுத்து ஒரு 2 கிளவுட் ஸ்டோரேஜில் போட்டு அதை எடுத்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதை தான் வந்து யூசர்ஸ் போய் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் நினைக்கலாம் சரி நான் ஒரு ஆப் பண்ணிட்டேன் அந்த ஆப்பை போய் ஆன்லைனில் போட்டேன் ஒரு தடவை லான்ச் பண்ணி விட்டேன் அதோட வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, எந்த ஆப் எடுத்துட்டாலும் அதுக்கு புது புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், புது புது ஃபீச்சர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக அது ஆன்லைனில் இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன்லாம் சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 பேர் யூஸ் பண்ணுவாங்க, திடீர்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி லைக் அதெல்லாம் இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக நம்ம கொடுக்கணும். 10 பேர் வந்து நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகணும், 100,000 பேர் வந்து நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருக்க வேலையெல்லாம் யாரும் பார்ப்பாங்க, டெவ்ஆப்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் 50% கோடிங், 50% வந்து மானிட்டரிங் மெயின்டைனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லைக் டெய்லி போய் புதுசு புதுசாக நம்ம ரிலீஸ் பண்ண மாட்டோம், மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி வாரத்து லைக் 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை போய் நம்ம ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்கும். மற்ற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இவங்க ஜஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது மானிட்டர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டொமைன். இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங் தான். நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டீம். ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ இதில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரோல் தான் இம்பார்ட்டன்ட், மிச்ச ரோல் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இதில் யாரையாச்சும் ஒரு ஆளாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் அந்த ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது. ஸோ இதில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். நான் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான லைக் ரோல்ஸ்லாம் வந்துட்டு உங்ககிட்ட தான் சொன்னேன். பட் ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் எக்கச்சக்க ரோல்ஸ்லாம் இருக்கும். அதில் இன்னும் ஃபேமஸான ரோல்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் டெவ்ஆப்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம், செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து செக்யூரிட்டி பக்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் லான்ச் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபீட்பேக் வருது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டீம், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டீம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் எக்கச்சக்க டீம் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி அத்தனை ரோலோட வேலையும் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கரியருக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு கம்பெனி என்ன இருக்குது, அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ரோல்லையும் யார் என்ன வேலை பார்ப்பா அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஐடியா நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு உங்களோட ஸ்கில்லுக்கு எந்த ரோல் செட் ஆகும் அப்படின்றத ஃபைனலாக டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு அந்த ரோலுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவை, அந்த ரோலுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரோலுக்கு என்ன மாதிரி ஸ்கில்னா இதை ரெடி பண்ணணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஒரு ரெஸ்யூமோட போனீங்க அப்படின்னா
கண்டிப்பா அந்த கம்பெனில அந்த அந்த அதுக்கு ரிலேட்டடான ரோல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா பிளேஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவேர்னஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பேசிக் விஷயமே தெளிவா தெரியல. ஸோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோல நான் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ரோலையும் எடுத்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒரு ஒரு ரோல்களையும் நிறைய பேசலாம். பட் நான் வந்து ஒரு ஹை லெவல் ஓவர் வியூ கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக நான் இவ்வளோ டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் டீம் இருக்கு, உங்களுக்கு பேசிக்கா தெரியும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றது, ஆள் எடுக்கிறது, எம்ப்ளாயி பத்தின டீட்டெயிலை மேனேஜ் பண்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10 ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கும். இது போக இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்லாம் இருக்கு, நீங்க கம்பெனி வைஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா தேடி பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஃபர்தர் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்சோ நான் ஒரு ஒரு ரோலையும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து அந்த ரோல்ல என்ன நடக்குது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது ஓகே அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இந்த வேற ஏதாச்சும் பத்தி பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை கைஸ்.